வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்பில், இந்திய அரசியலமைப்பில் பகுதி 5ல் மத்திய அரசு, மத்திய அரசில் வரவங்க துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பில் உள்ள விதிகள் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 63ல் இருந்து 70 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. இப்போ 10வது புக்கு நாம் பார்க்க போகிறோம். 63வது பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆர்டிக்கல் 63 என்ன சொல்லுது, இந்தியாவுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்கள். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் அவர் உள்ளார். சரியா? அதாவது இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், அவருக்கு அடுத்த நிலையில் யார் இருக்காங்க, துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க. அதாவது முக்கியமானதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்பதவி, இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி, அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது அரசாங்க நடவடிக்கைகள், சப்போஸ் குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் அதை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தில், அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவருக்காக தகுதிகளை வகுத்திருக்கிறது. அஸ் யூஸ்வல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு என்னவோ அதே தான் துணை குடியரசுத் தலைவருக்கு வரும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளை வகுத்துள்ளது. முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறவர் என்னவாக இருக்கணுமா, அவர் இந்திய நாட்டைச் சேர்ந்தவராக இருக்கணும். ரெண்டாவது, 35 வயது அடைந்தவராக இருக்க வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். மத்திய அரசிலோ, மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. சரிங்களா? அதே மாதிரி தான், அதாவது குடியரசுத் தலைவருக்கு என்ன சொன்னமோ அதே தான் இங்கேயும் வருது. மத்திய அரசிலோ, மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா இங்கே துணை குடியரசுத் தலைவர் பதவி ஏற்ற பின்னாடி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பதவி காலியானதாக கருதப்படும். துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதி முக்கியமானது என்ன அப்படின்னா, அவர் பதவி வழியில் அல்ல மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகளை பெற்றுத்தல் வேண்டும். சரிங்களா? ஆனால் குடியரசுத் தலைவருக்கு என்ன அப்படின்னு மக்களவையில் உறுப்பினராவதற்கான தகுதி பெற்றிருக்கணும். துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவையில் உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவி காலம் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 66(1)-ன் படி 66 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை சொல்கிறாங்க. 66 என்ன சொல்லுது, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் சொல்கிறாங்க. அப்படி துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் என்ன தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமான தேர்தல். குடியரசுத் தலைவரை போலவே துணை குடியரசுத் தலைவருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமான தேர்தல். அது இங்கே நாடாளுமன்றத்தில் இரு அவை உறுப்பினர்களை உள்ளடக்கிய வாக்காளர் குழுமத்தின் மூலம் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். புரியுதா? இரு அவைகளும் உள்ளடக்கிய வாக்காளர் குழுமம், யார், நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் உள்ள உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலம்,
இந்திய அரசியலமைப்பில் துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 67. 67 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி சொல்லுது. அதன்படி பதவி காலம் எவ்வளவு எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். சப்போஸ் பதவி காலம் முடியும் முன்னரே அவர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. பணி துறப்பு அல்லது இரத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவர் பதவி முடிவுக்கு வரலாம். அவர் அதாவது ஒரு துணை குடியரசுத் தலைவர் அவர் ஆட்சி காலம் 5 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாமா அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படலாம், அதற்கு அவர் தகுதியுடையவர். அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவர் பதவியை தொடர வழிமுறை நமக்கு வழங்கவில்லை, சரிங்களா? இப்போ ஒரு துணை குடியரசுத் தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த துணை குடியரசுத் தலைவர் இல்லாத வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர் பார்த்துப்பாங்க. ஆர்டிக்கல் 64 பிரகாரம் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 64 என்ன சொல்லுது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார், புரியுதுங்களா? மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் அதாவது துணை குடியரசுத் தலைவர் ஏதாச்சும் அரசியலமைப்பு அவர் எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் மக்களவையின் ஒப்புதலுடன் நிறைவேற்ற தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். அதாவது பதவி நீக்கம் எப்படின்னா 14 நாட்களுக்கு முன்னரே குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். அந்த 14 நாட்களுக்குள்ள அவர் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு, ராஜ்யசபாலையும் மக்களவையிலையும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இந்த மக்களவை ஒப்புதலுடன் மாநிலங்களவை பெரும்பான்மையாக நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் துணை குடியரசுத் தலைவர் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பதவி ஆர்டிக்கல் 64 பிரகாரம் இவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார்னு சொல்லியிருக்கேன். மாநிலங்களவையின் தலைவர் என்கின்ற முறையில் அவர் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறார். மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார், சரிங்களா? மாநிலங்களவையின் நடவடிக்கையில் இவர் தான் முறைப்படுத்துகிறாரு. மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார், மரபு ஒழுங்குமுறைகளை இவர் தான் தீர்மானிக்கிறாரு. மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை இவர் தான் முடிவு செய்கிறார், ஓகேங்களா? ஏன்னா இவர் வந்து பதவி வழியில் ராஜ்யசபையின் தலைவராக இருக்கார், சரிங்களா? மிகப்பெரிய பிரச்சனையின் போது இப்போ மாநிலங்களவையில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அவையை ஒத்தி வைக்கலாம் அல்லது அவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் உள்ள பல்வேறு குழுக்கள் இப்போ வந்துட்டு நிறைய குழுக்கள் இருக்குது, விவகாரங்கள் குழுக்கள், நிதி குழுக்கள், இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள் அது இருக்குது. அது மாதிரி குழுக்களுக்கெல்லாம் இவர் வந்து வழிமுறைகளை வகுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் நல குறைவு, சரியா? சப்போஸ் அவர் இங்கே இல்லாமல் வேறு எங்கே வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, உடல்நல குறைவுனால விடுப்பில் இருக்கார், குடியரசுத் தலைவரால் தன்னுடைய பதவியை ஆற்ற இயலாத முடியாத நேரத்தில் இவர் வந்து குடியரசுத் தலைவரின் பதவிகளை கவனிப்பார் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு எந்த விதி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70வது விதி சொல்லுது, சரிங்களா? 70வது விதி சொல்லுது 70வது விதி சொல்லுது
பதவி நீக்கம் ஆகிய காரணங்களால் காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவரது பணிகளை கவனிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது 6 மாதம் வரைக்கும் குடியரசுத் தலைவர் பதவியை யார் கவனிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் பதவி மூலமாக துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிக்கல், இந்திய அரசியலமைப்பில் 69வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவருக்கான பதவி பிரமாணம், துணை குடியரசுத் தலைவருக்கான பதவி பிரமாணத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க, முக்கியமானது முடிவு வாக்கு அப்படின்னு இருக்காங்க. முடிவு வாக்கு, காஸ்டிங் ஓட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100-ன் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கும். இப்போ ஒரு மாநிலங்களவையில் ஒரு மசோதா சட்டமாவதற்கு வாக்கு எடுக்கிறாங்க. அப்போ வாக்கு எண்ணிக்கை சமமாக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த சட்டசபைக்கு வாக்களித்து அந்த மசோதாவுக்கு வாக்களித்து அந்த மசோதாவை நிறைவேற்றலாம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, விருப்புரிமை, விருப்பம் வாக்களிக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இது வந்து தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய முடிவுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்ற ஒரு இதுதான். இது வந்து முடிவு வாக்கு, காஸ்டிங் ஓட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார், டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவர் வந்து 2 முறை துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிச்சிருக்காரு, சரியா? அதுக்கப்புறம் குறைந்த காலம் துணை குடியரசுத் தலைவர் பதவி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவி கிரி. அவர் வந்து 2 வருஷம் அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது இறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கிருஷ்ணகாந்த். துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது இறந்தவர் யார்? கிருஷ்ணகாந்த். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, இதுவும் முக்கியம். பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்த்துக்கிறணும். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேருமே இல்லாத பட்சத்தில் அந்த பணியை யார் செய்வாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செய்வாங்களாம், சரிங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதை செய்வாங்க. அப்படி செஞ்ச ஒரே தலைமை நீதிபதி யார் அப்படின்னா, நீதிபதி ஹிதயத்துல்லா, எம் ஹிதயத்துல்லா. எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க, 1969. அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவரின் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. குடியரசுத் தலைவருக்கு 5 லட்சம், துணை குடியரசுத் தலைவருக்கு 4 லட்சம் வச்சுருங்க. துணை குடியரசுத் தலைவருக்கு 4 லட்சம். மேக்ஸிமம் துணை குடியரசுத் தலைவர் பற்றி எல்லாமே ஓரளவு பார்த்தாச்சு. நன்றி.